புனித கேத்தரின் தே ரிச்சி. 1522 April 23 அன்று இத்தாலி நாட்டில் ஃப்ளாரன்ஸ் நகர் அருகில் உள்ள ரொமோலா என்னும் இடத்தில் பிறந்தவர் கேத்தரின் தே ரிச்சி. சிறு வயதில் ஜெபம் செய்வதில் விருப்பம் கொண்டிருந்தார். 14 புனித வின்சென்டின் சுவாமிநாதர் மடத்தில் சேர்ந்தார். 1536 வார்த்தைப்பாடு கொடுத்தபோது தமது பெயரை கேத்தரின் என்று மாற்றிக்கொண்டார். 1542 பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பிற்பகல் 4 முதல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 வரை இயேசுவின் திருப்பாடுகளை காட்சியாக கண்டார். இவரின் வழிகாட்டுதல் தேடி அரசர்கள், ஆயர்கள், கர்தினாள்கள், பொது நிலையினர் பலர் வர ஆரம்பித்தனர். இவர் நவ துறவிகளுக்கு பயிற்றுனராக சபையின் துணைத் தலைவராக இருந்து 25 சபையின் தலைவியாகவும் நியமிக்கப்பட்டார். உத்தரிக்க செலத்து ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்து ஜெபித்தார். இறுதியில் கேத்தரின் நோயுற்று 1590 பிப்ரவரி 1 இறந்தார். இவர் திருப்பாடுகளின் காட்சியாளர் ஆவார். புனிதையின் பொன்மணிகள். கடவுளின் செயல் என்பது மனோலக திட்டத்திற்கு முரண்பட்டதாகவே தோன்றுகிறது என்பதை நாம் அறிவோம். இருந்தபோதிலும் நம் கடவுள் எல்லாவற்றையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் அன்றாட மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்து தன்னை பாவிகளின் கையில் ஒப்புவித்து சிலுவையில் துன்பப்பட வெட்கப்படவில்லை. அத்தகைய உலகத்தை தொடர்ந்து கண்ணோக்கும் ஆண்டவரே, இந்த புனிதை இறைவனமிருந்து வைர மோதிரத்தை பெற்றுக்கொண்டார். அது இறைவனே தன் வாழ்க்கை துணை என்பதற்கு அடையாளம் என எண்ணினார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருப்பாடுகளை தியானிக்க முயல்வோம்.